وقليل من عبادي الشكور. صدق الله العلي العظيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஆட்சி செய்த நான்கு பெரும் ஹலீஃபாக்களிலே ஹஸரத் சையிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆட்சி காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு இது. கஅபத்துல்லா ஷரீஃபை அமீருல் மோமினீன் சையிதுனா ஹஜரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு கிராமவாசி பார்ப்பதற்கே நாகரிகமில்லாத ஒரு முறையில் மிகவும் கவலை தோய்ந்த தோற்றத்தில் கஅபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருந்தார். கஅபத்துல்லாவிலே முல்தசம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு பக்கத்திலே வந்து நின்று கொண்டு இந்த கிராமவாசி அல்லாஹ்விடத்திலே கடுமையான முறையில் அழுது தன்னுடைய துஆவை, தன்னுடைய வார்த்தைகளை, வேண்டுதலை ஏதோ சொல்லிக்கொண்டே இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய துஆவை கூர்ந்து கவனித்தார்கள். யாரிடத்திலும் கேள்விப்படாத வார்த்தைகள் அவருடைய வாயிலே வந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்விடத்திலே அவர் இப்படி கேட்டார், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், இறைவா சொற்பமானவர்களிலிருந்தும் என்னை நீ ஆக்கி விடுவாயாக, குறைவானவர்களிலிருந்தும் என்னை நீ ஆக்கி விடுவாயாக என்று அவர் கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துஆவின் வார்த்தைகளை செவிப்படுத்தார்கள். அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. யாரிடத்திலும் கேள்விப்படாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று திரும்பவும் திரும்பவும் அவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். தவாஃப் எல்லாம் முடிந்தது. தன்னுடைய பணியாளை அழைத்து அந்த மனிதரை சுட்டிக்காட்டி அவரை அழைத்து வாருங்கள் என்றார்கள். அந்த கிராமவாசியும் வந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், நீங்கள் தவாஃப் செய்யும் போது நான் உங்களை கவனித்தேன், நீங்கள் அந்த முல்தசம்ங்கிற இடத்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், குறைவானவர்களிடத்திலும் என்னை நீ ஆக்கி விடுவாயாக என்று நீங்கள் துவா கேட்டீர்களே, அதனுடைய அர்த்தம் என்ன எனக்கு புரியலையே என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்று சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்களிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அவர்களுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன் அல்லாஹ் யன்திகு அலா லிசானி உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று புகழ்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மாமனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர். அது மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் எந்த அளவு உச்சபட்சமாக புகழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சுனன் இப்னு மாஜா என்ற நபிமொழி கிரந்தத்திலே ஒரு செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கான மின் பஅதி நபியன் லகான உமர், நான் தான் கடைசி நபி, ஒரு கால் எனக்கு பின்னால் ஒரு நபி வரணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நினச்சிருந்தா அது உமரை தான் அனுப்பியிருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை விட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை புகழ்ந்து சொல்வதற்கு வேறு வார்த்தைகள் இருக்க முடியாது. அந்த அளவு மிகவும் புகழுடைய உச்சியில் இருக்கக்கூடிய, மிகப்பெரிய திறமை வாய்ந்த, நபி அவர்களிடத்திலே பல்வேறு ஞானங்களை கற்று தேர்ந்த, தெளிந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கிராமவாசியிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் என்ன துவா செஞ்சீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், குறைவானவர்கள் என்றும் என்னை நீ ஆக்கிவிடு என்று கேட்கிறீர்களே, இதற்கு என்ன பொருள் என்று விளக்கம் கேட்டார். அப்போது அந்த கிராமவாசி யதார்த்தமான முறையிலே பேசுகிறார், உமர் அவர்களே நீங்கள் குர்ஆன் ஷரீஃப் ஓதலியா அப்படின்னு கேட்டார். இது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌனமாக இருந்தார்கள். அவர் கேட்டுவிட்டு சொன்னார், குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி ஒரு வசனம் வருகிறது, வக்கலீலும் மின் இபாதிய ஷகூர், என்னுடைய அடியார்களிலே குறைவானவர்கள்தான் நன்றி செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த வசனம் எனக்கு நினைவுக்கு வந்தது. எனவே
நன்றி செலுத்தக்கூடிய குறைவான அடியார்களில் என்னையும் ஒருவனாக நீ ஆக்கிவிடு என்று நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன் என்று விளக்கம் சொன்னார். அவருடைய ஞானத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாராட்டினார். குர்ஆன் ஷரீஃபிலே வரக்கூடிய இந்த வசனத்திற்கு தோதுவாகத்தான் இன்று மனிதர்களுடைய நிலை இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், உடலை கொடுத்திருக்கிறான், உறுப்புகளை கொடுத்திருக்கிறான், ரீம் என்று சொல்லப்படக்கூடிய கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறான், அக்கில் என்று சொல்லப்படக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறான், வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறான், நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மூச்சு காற்றுகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான், தண்ணீரை இலவசமாக கொடுத்திருக்கிறான், இப்படி ஏராளமான நிறுவனத்துக்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான். சூரத் இப்ராஹிம் என்ற ஒரு அத்தியாயம் குர்ஆனிலே வருகிறது. அதில் அல்லாஹ் சொல்கிறான், وَإِنْ تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹுடைய நிறுவனத்துக்களை நீங்கள் என்ன ஆரம்பித்தால், ஒன்று ரெண்டு மூணு அவன் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு நீங்கள் என்ன ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது. அந்த அளவு பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அது மட்டுமல்ல, வேறொரு வசனத்தில் எப்படி வருகிறது, அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிஸானன் வ ஷஃபதைன். நாம் இரண்டு கண்களை உங்களுக்கு தரவில்லையா, நாவை தரவில்லையா, இரண்டு உதடுகளை தரவில்லையா என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாக்கியங்களை நினைவுபடுத்தி குர்ஆனிலே பேசுகிறார். இதையெல்லாம் நினைத்து பார்த்தால் 24 மணி நேரமும் நாம் அல்லாஹுவை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவு நன்றிகள் அல்லாஹுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை நம்ம யாராலையும் எங்கேயும் போய் வாங்க முடியாது. சில நோய்கள் ஏற்பட்டதனுடைய விளைவாக மூச்சுக்காற்றுக்காக திணறியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆக்சிஜன் இல்லை என்று அவர்கள் சிரமப்பட்டவர்கள், அதன் காரணமாக இறந்து போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு ரப்புல் ஆலமீன் நமக்கு இலவசமாக காற்றை கொடுத்து இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நன்றி செலுத்துறதுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது பேர் அல்ல, அல்லது நம்ம நிறைய தொழுது வணங்கிக்கிட்டு இருக்கிறது பேர் அல்ல. சூஃபியாக்கள், இறை ஞானிகள், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற இறைநேசர்கள் நன்றி செலுத்துறதுனா என்ன அப்படின்னு விளக்கம் சொல்கிறப்போ அவங்க ஒரு அழகான விளக்கம் சொல்கிறாங்க. உனக்கு சோதனைகள் வருகிற போது நீ புலம்பாமல் இருக்க வேண்டும், அதுக்கு பிறகு தான் நன்றி செலுத்துறது என்று சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீன் சோதனைகளை சில பேருக்கு தரத்தான் செய்வான். ஆனால் அதை நினைத்து எனக்கு இப்படி வந்துருச்சே, எனக்கு இப்படி ஏற்பட்டுருச்சே, என் குடும்பத்துக்கு இப்படி ஏற்பட்டுருச்சே என்று நாம் புலம்பாமல் இருக்க வேண்டும், அதுக்கு பிறகு தான் நன்றி செலுத்துறது என்று சூஃபியாக்கள் ஞானிகள் சொல்கிறார்கள். ஹஸ்ரத் சைதினா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய சோதனையை கொடுத்தான். அவருடைய உடம்பிலே நோய் இருந்தது, புழுக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவருடைய மனைவி கூட ஒரு தடவை கேட்டார்கள், என்ன இது, எவ்வளவோ நீங்கள் துவா செய்கிறீங்க, நபியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த நோயிலிருந்து ஆரோக்கியம் கிடைக்கலையே என்று கேட்டபோது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இந்த நோய் வந்த காலத்தை தானே நீ நினைக்கிற, இந்த நோய் வர்றதுக்கு முன்னால் எத்தனை ஆண்டுகள் நாம் ஆரோக்கியமாக இருந்தோம், அதை நீ நினச்சி பார்க்கலையே என்று தன்னுடைய மனைவியை கண்டித்ததாக வரலாறுலே வருகிறது. இப்படி ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியங்களை நாம் நினைத்து நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். சோதனைகள் வருகிற போது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் செய்வது அடியார்களிலே மிக குறைவானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே தான் அல்லாஹும் மஜஹல்லி மினல் கலீல், குறைவானவர்கள் என்றும் என்னை நீ ஆக்குவாயாக என்று நான் துவா செய்தேன் என்று அந்த கிராமவாசி சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிரமித்து போனார்கள். இந்த செய்தி முஸ்லீம் சமுதாயத்திற்கு தரக்கூடிய படிப்பினை இதுதான், யாரையும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும், அவர் பாமரர் தானே, அவர் படிக்காதவர் தானே, அவர் கிராமவாசி தானே, அவர் வசதி இல்லாதவர் தானே, அவர்கிட்ட என்ன இருக்க போகிறது என்று நாம் நினைக்கக்கூடாது. சில சாமானியர்களுடைய வாழ்க்கையிலே ரப்புல் ஆலமீன் சாதனை மிக்க வார்த்தைகளை வெளிப்படுத்துவான் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நமக்கு படிப்படையாக தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த முறைகளையெல்லாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று நமக்கு படைத்திருக்கிறார்களோ அது அனைத்தையும் முழுமையாக புரிந்து உள்வாங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்துள்ளானா. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته